அதெல்லாம் ஈஸியாக ஜெயிக்கலாண்ட கவலைப்படாத. நீங்கள் இருக்கீங்க, நம்ம தேவை நாங்கள் கவலைப்படப்போகிறோம். அதெல்லாம் பின்னி எடுத்துடும்ல, நீங்கள் மட்டும் எப்படி மட்டும் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கரெக்டாக அடிச்சிடுறோம். இன்னும் அஞ்சு பேர் கிடைச்சா போதும், அப்புறம் அடிச்சு முழுக்கல. கண்ணு தெரியல, மூஞ்சும் முகம் கட்டியும் பாரு. ஐயோ, ஏன் பார்த்து அந்த பொண்ணு உங்களை அடிச்சு போகுது? ஐயோ அம்மா, பரதேசி உன்னால் கண்டவகிட்டலாம் ஆடி வாங்கடா. எங்கடா போன? நீங்கள் கூட தானே? சரி சரி, அதை விடு. இது அலையன்ஸ் கார் தானே? ஆமாம் வத்தியார, அதே தான் வத்தியார. அவங்க வந்த வண்டி தான். அவங்க கார் ஏன்டா இங்கே வந்து நிற்குது? அதான் வத்தியார், எனக்கு புரியல. இங்கேயே வந்தாங்க. என்ன அடி அடிப்பாங்க? என்னடா சொல்ற? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்ட போல் இருக்க வாத்தியார. டேய், நம்ம தோத்தோம் அவ்வளவுதான். தும்மாதையா? டேய், அங்க யாருன்னு பாருங்க. ஒரே இருட்டால இருந்துச்சு. என்ன வக்கோல்கள கண்ணு தெரியுமா? சரி சரி, இப்போதைக்கு ஒரு முட்டம் கூட எச்சி நல்ல பரவாயில்ல. அவங்க பொண்ணு முன்னாடி சுத்துறதே உங்க சொத்துக்காக தான். நாளைக்கு மட்டும் பஞ்சாயத்தை கூட்டி போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சொத்துன்னு எழுதி வைங்க. அடுத்த நிமிஷமே ஊரை விட்டு ஓடிடுவோம்.
இப்போ இதுக்கு என்ன மேம் அவசரம் அவசரப்படலாம் மாப்பிள்ள அவசியம்னு பட்டுச்சு அதான் இல்ல மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பாத்து தம்பி இது எங்க ஊரு விவகாரம் தேவையில்லாம உள்ள வராதீங்க இல்லங்க தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் டேய் பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல பொத்திட்டு போடா கருத்தப்பாண்டி சின்னத்தாவின் பேரனும் மார்கையங்கோட்டை மருதமுத்து வள்ளி மகன் மாயாண்டி ஆகிய நான் கீழ்கண்ட எனது அசையும் அசையா சொத்துக்களை ஆவணி 18ஆம் தேதி பச்சை குமாச்சி மலையடி வாரத்தில் நடக்கவிருக்கும் கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிக்கும் அணித்தலைவருக்கு இந்த உயில் மூலம் எழுதி தருவதுடன் என் மகள் எம் ரஞ்சிதத்தையும் திருமணம் செய்து தருவதாக உறுதியளிக்கிறேன் சொத்துக்கள் விவரம் 1 மேலக்குச்சனூர் வீடு 2 மேலக்குச்சனூர் தென்னந்தோப்பு 3 உப்பார்பட்டி ஆயில் மில் 4 பச்சை குமாச்சி பெரியமலை அடிவாரத்தில் இருந்து 1500 அடி மேல்பகுதி வரை சாட்சிகள் 1 மொக்கையன் முன்னாள் கவுன்சிலர் 2 சுடலைப்பாண்டி அள்ளி நகரம் போஸ்ட்மேன் 3 மாயாண்டி நவரச நாயகன் கார்த்திக் ரசிகர் மன்ற தலைவர் வருஷநாடு அப்புறம் என்னப்பா மாப்பிள்ள மாயாண்டி வழக்கமா எழுதி கையெழுத்து போட்டாரு பிள்ளைய 2 பேரும் இனிமேல் பொறுப்பா விளாண்டுக்குங்க போட்டியில எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு நீ அனுபவிச்ச பொண்ணு நான் கட்டிக்கணுமா மேட்ச் முடிட்டுண்டா நான் யாரும் காட்டுறேன் உங்களை எல்லாம் இங்க வர சொன்னதே உங்க பிரச்சனையை பத்தி பேசத்தான் ஆமாங்க எங்க வீட்டுல பெரிய பிரச்சனைங்க பரமண்ட பணத்தொப்ப ஒத்திக்கி வச்சேன் ஒத்தி பணத்தை கொடுக்காம பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இந்த ஆளுக்காச்சும் பரவாயில்ல காலம் மட்டும் லாடம் கட்டிருந்தேன் பூரா 2 நாள் எடுத்துக்கிச்சு மறுபடியும் எப்படா கட்டலான்னு கேட்டா இன்னைக்கு நாளைக்கு நிறுத்த வச்சுட்டே இருக்கான் அந்த ராமசாமி ஆமாடா கோழி முட்டையிடல நாத்து நட்டு பிடிக்கும் சொல்லுங்க கமாக்கரில் பண்ண விட கல்லெடுத்து உடைக்க பசங்க நீங்க சென்ட்ரல் நாலேஜ் கிடையாது ஓகே ஓகே நீங்க சொல்றதுலாம் உங்க டெய்லி ப்ராப்ளம்ஸ் பத்தி நான் சொல்ல போறது உங்களோட லாங் லைஃப் ப்ராப்ளம்ஸ் பத்தி அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க கொலவானம் கிட்ட பேரம் பேசிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்ல மட்டும் கொலவானம் ஜெயிச்சிட்டானா அந்த பச்சை குமாச்சி மலைய பல கோடி ரூபாய்க்கு வித்துருவான் வெறும் மலைய எதுக்கு கோடி கணக்கில் கொடுத்து வாங்கணும் முட்டா பயலுங்க நான் அப்படிதான் நினைச்சேன் ஆத்தியார் சொன்னது ஈரக்குலையே நடுங்கி போச்சுல நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அலையன்ஸ் கம்பெனிக்காரங்க ஒன்றும் முட்டா பசங்க உங்ககிட்ட இருந்து மலையை வாங்கின அடுத்த நிமிஷம் உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் 4 மாசத்துல அந்த இடத்துல மலையே இருக்காது எல்லாம் தரமாட்டமா நல்லதுதாங்க 4 கிலோமீட்டர் சுத்தி போற ஓட இப்படியே போயிடலாங்க உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் மலையெல்லாம் ஈஸியாக வாங்குறாங்க நீங்களாம் உழைக்கிறீங்க ஆனால் கொஞ்சம் கூட புது அறிவே இல்லையா மலைன்றது ஒரு இயற்கை அந்த மலையை உடைக்க ஆரம்பித்தா அதனால் வரப்போகிற பாதிப்புகள் என்னன்னு கொஞ்சமாக தெரியுமாயா வர்ற மழையும் வராது நியூஸில் தான் அடிக்கடி சொல்கிறாங்களே இந்த வருஷம் விவசாயம் சரியாக பண்ண முடியல மழை வரல மேகம் எங்களை ஏமாத்திருச்சு பயிர் காஞ்சி போச்சுன்னு 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த விவசாயம் இன்றைக்கே நல்லா இல்லை இதாயா காரணம் அதை தவிர அந்த மலையில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள் செத்து போச்சுன்னா உங்கள் நிலத்தோட மண் வளமே போடுங்க நேற்று மரத்தை வெட்ட ஆரம்பித்தோம் இன்றைக்கி மலையை வெட்டுறோம் ஆனால் வெட்டுறவன் தான் ஊர் பூரா மரம் வளர்ப்போம் பிரச்சாரம் பண்ணுறோம் நாமளும் வளர்ப்போம் ஆனால் வெட்டிட்டு போவோம் அப்புறம் உங்கள் ஊரே சுடுகாடாக மாறிடுங்க இனிமேல் இந்த எலுமிச்சம் பழத்தெல்லாம் வச்சு கடவுள்கிட்ட ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கன்ஃபார்ம்டாக உங்கள் ஊர் வறட்சியில் தான் இருக்கும் பச்சை நெல் பட்டாம்பூச்சி கிணத்து தவளை குருவி சத்தம் இதில் தான் கடவுள் இருக்காரு இதெல்லாம் உங்கள் கிராமத்தில் தான் இருக்கும் எங்கள் சிட்டிக்கு போனால் செல்ஃபோனு கார் சத்தம் இதான் கேட்டு தொலைது இப்படியே இருக்கிற மலையெல்லாம் வெட்டி காசாக்கிட்டு இயற்கை அழிச்சிட்டே போனால் ஏற்கனவே எக்ஸிபிஷன்லேயும் கணக்கு தவிர குருவி எல்லாம் ஸ்கூல் புக்கில் தான் பார்க்க முடியும் இந்த பிரச்சனையை பற்றி பேச தான் உங்களை வர சொன்னேன் கொலவான மட்டும் ஜெயிச்சுட்டானா நான் சொன்ன பாதிப்பு எல்லாம் உங்கள் ஊருக்கு வந்துடும் அப்படி எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம கொடவானம் ஜெயிக்கணும் அதுக்காக நீங்கள் எல்லோரும் இந்த டீமில் சேரணும் உங்களை காப்பாற்ற உங்கள் ஊரை காப்பாற்ற நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கணும் கலந்துப்பீங்களா Mm-hmm.